thank you அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் முதற் கடவுள் என்றும் விக்னங்களை தீர்ப்பதால் விக்ன விநாயகர் என்றும் கணேசன் என்றும் பல பெயர்களில் அழைத்து வழிபடுகின்றனர் இத்தனை மகிமைக்குரிய விநாயகரின் பிறப்பு பற்றி புராணத்தில் ஒரு கதை சொல்வார்கள் ஒருமுறை பார்வதி தேவி குளிப்பதற்காக செல்லும் போது வெளியில் காவலுக்கு யாரும் இல்லை என்று தனது தேகத்தில் இருந்து மண்ணை எடுத்து ஒரு குழந்தையை உருவாக்கினார் அவனுக்கு விக்னங்களை தீர்ப்பவன் விநாயகன் என்று பெயர் வைத்தார் அவனிடம் தான் தயாராகி வரும் வரை உள்ளே யாரையும் அனுமதிக்காதே என்றார் சிறிது நேரத்தில் அங்கு பரமசிவன் பத்து ஆண்டுகள் தவம் முடித்து வந்து சேர்ந்தார் வந்திருப்பது தனது தந்தை என்று அவனுக்கு தெரியாது அவன் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை இதனால் பரமசிவனுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது உடனே தனது கையில் இருந்த திரிசூலத்தால் விநாயகரின் தலையை கொய்தார் பிறகு நடந்ததை அறிந்த பார்வதி தேவி அழ ஆரம்பித்தார் தனக்கு தனது மகன் திரும்ப வேண்டும் என்றாள் உடனே பரமசிவனும் தனது கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகிற ஜீவராசியின் தலையை கொய்து வருமாறு கூறினார் அதன்படி கணங்கள் வடதிசை நோக்கி செல்லும்போது அவர்களுக்கு முதலில் ஒரு யானையே தென்பட்டது அதன் தலையை கொய்து பரமசிவனிடம் கொண்டு வந்தனர் உடனே பரமசிவன் அந்த தலையை விநாயகரின் முண்டத்தின் மீது வைத்து உயிர் ஊட்டிவிட்டார் பிறகு கணங்களின் பதி கணபதி என பெயர் சூட்டினார் இதை கண்ட பார்வதி தேவி மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் இதுவே பிள்ளையார் பிறந்த கதையாகும் இப்போது நாம் உலகம் போற்றி வணங்கி பூஜிக்கும் விநாயகர் பற்றிய ஆன்மீக ரகசியத்தை தெரிந்து கொள்வோம் முதலாவது தலையை கொய்தல் இறைவன் இந்த பூமியில் அவதரித்து தேகத்தின் உணர்வு என்ற தலையை கொய்து ஆத்ம உணர்வு என்ற புத்தி கூர்மையின் தலையை வைக்கிறார் யார் தன்னை தேகம் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குள் அகங்காரம் அவகுணங்கள் இருக்கும் யார் தன்னை ஆத்மா என்று உணர்கிறாரோ அவர் நற்குணம் நிறைந்தவராக பிறரின் துன்பங்களை நீக்குபவர்களாக குணங்களின் அதிபதி கணபதியாக மாறிவிடுகின்றனர் தலையை வெட்டியதன் அர்த்தம் நான் இன்னார் என்ற தேக உணர்வை விடுத்து தன்னை ஆத்மா என்று உணர்வதின் அடையாளம் அடுத்தது கண்கள் சிறிய கண்களாக கூர்மையுடையதாக இருக்கும் யார் ஆத்ம உணர்வுடையவரோ அவரின் கண்கள் பாதி திறந்ததாக வெகு தூரம் உள்ள விஷயங்களையும் கிரகிக்கும் தன்மை உடையவராக இருப்பர் அடுத்தது காதுகள் முறம் போல பெரிய காதுகளாக இருக்கும் அதன் அர்த்தம் நல்ல விஷயங்களை நிறைய கேட்பவர் உலகிலும் சொல்கின்றனர் நன்றாக காதை திறந்து கேள் என்று அதாவது நல்லதை கேட்பதற்காக பெரிய காது அடுத்தது தும்பிக்கை பகுத்தறியும் சக்தியை குறிக்கிறது எதை செய்ய வேண்டும் என்று பகுத்தறிந்து கொண்டு அதன்படி செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அடுத்தது தந்தம் ஒரு தந்தம் உடைந்திருக்கும் தேக உணர்வில் வரும்போது நான் ஆண் பெண் இன்னார் என்ற வேறுபாடு வரும் ஆனால் நாம் ஆத்மா என்று உணரும்போது ஒரு இறைவனின் குழந்தைகளாக ஆகிவிடுகிறோம் நாம் அனைவரும் ஒன்று ஒருவரின் குழந்தை என்பது ஒரு தந்தம் நமக்கு உணர்த்துகிறது அடுத்தது வயிறு பெரிய வயிறாக இருக்கும் அதன் பொருள் உள்ளடக்கும் சக்தியின் அடையாளம் நாம் கேட்ட நல்ல கெட்ட விஷயங்களை நமக்குள் நாம் உள்ளடக்க வேண்டும் கெட்ட விஷயங்களை பிறரிடம் சொல்லக்கூடாது யார் எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன்பின் உள்ளடக்க வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வயிறு நமக்கு உணர்த்துகிறது அடுத்தது கைகள் நான்கு கைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஒரு கையில் கோடாரி இருக்கும் அதன் அர்த்தம் நாம் நமது பழைய சுபாவங்களை கோடாரி மூலம் வெட்ட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அடுத்த கையில் தாமரை மலர் இருக்கும் அதன் பொருள் தாமரை மலரானது எப்படி சேற்றில் இருந்தாலும் சேற்றில் இருந்து விலகியும் அழகாக இருக்கிறதோ அதுபோல நாமும் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக அனைவரிடமும் அன்பானவராகவும் அவ குணங்களிலிருந்து விலகியவராகவும் இருக்க வேண்டும் மற்றொரு கையில் லட்டு இருக்கும் அது நமக்கு உணர்த்துவது நாம் எப்போதும் இனிமையானவராக இருக்க வேண்டும் மற்றும் நாம் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் வெற்றி என்ற லட்டு கிடைக்கும் லட்டு கைகளில்தான் இருக்கும் வாயில் இருக்காது அதன் பொருள் பிறர் நம்மை புகழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்பொழுது அகங்காரம் வராது பணிவாக இருப்போம் மற்றொரு கை ஆசீர்வாதம் வழங்குவதாக இருக்கும் அதன் அர்த்தம் நம் தொடர்பில் வரும் அனைவருக்கும் யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு நாம் ஆசீர்வாதம் மட்டுமே வழங்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அடுத்தது அவர் அமர்ந்திருக்கும் விதம் ஒரு கால் மடித்து மேலேயும் மற்றொரு கால் கீழே இருக்கும் அதன் பொருள் உலகில் இருக்க வேண்டும் அதே சமயம் மேலான மனோநிலையில் இருக்க வேண்டும் அடுத்தது எலி அவரது வாகனமாகும் அதன் ஆன்மீக ரகசியம் எலி கிடைப்பதை கடித்துவிடும் கடிப்பதும் தெரியாது நமக்குள் வீணான விகார குணங்கள் வருவது நமக்கு தெரியாது நாம் பேராசை வெறுப்பு என்ற அநேக அவகுணங்களை வெற்றியடைய வேண்டும் மொத்தத்தில் விநாயகர் என்றால் துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவர் இது ஒரு விநாயகரை மட்டும் குறிப்பதல்ல நாம் அனைவரும் ஒரு இறைவனின் குழந்தைகள் ஆத்மாக்கள் நமக்குள் இறைவன் நல்ல குணங்களையும் சக்திகளையும் கொடுத்துள்ளார் அதை நாமும் பயன்படுத்த வேண்டும் மற்றொரு கதை சொல்வார்கள் விநாயகர் தனது தாய் தந்தை சுற்றி வந்து ஞானப்பழம் பெற்றார் என்று யார் தனது தாய் தந்தையை உலகமாக எண்ணுகிறாரோ அவர்களின் வழிகாட்டுதல் படி நடக்கிறாரோ தாய் தந்தையை திருப்திப்படுத்துகிறாரோ அவரை பார்த்து உலகிலுள்ள அத்தனை பேரும் திருப்தி அடைவர் நாம் சொல்கிறோம் தாயும் தந்தையும் ஆனவனே இறைவா போற்றி என்று இறைவன் நமது தாயும் தந்தையுமாவார் அவரின் வழிப்படி நடப்பதால் நாம் ஞானப்பழம் அதாவது வைகுண்ட ஆஸ்தியை அடைய முடியும் ஆகையால் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் நமக்குள் அவரின் ஒவ்வொரு அலங்காரத்தின் அர்த்தத்தை கடைபிடித்து நாம் அனைவருக்கும் சுகம் கொடுப்பவராக நன்மை செய்பவராக மேலும் தடைகளை அழிப்பவராக மாற வேண்டும் அதற்காக பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் இலவசமாக ராஜ்யோக தியானம் கற்பிக்கப்படுகிறது இத்தியான பயிற்சியை தினமும் பயிற்சி செய்வதால் நமக்குள் இருக்கும் தீய குணங்களை நீக்கி நற்குணம் நிறைந்த தேவதையாக மாற முடியும் நமது ஒவ்வொரு கர்மேந்திரியங்களுக்கும் நாம் ராஜா ஆகி நமது கட்டளைப்படி நடத்த முடியும் ஜோதி ஸ்வரூபமான பரம்பிதா பரமாத்மா சிவனே பூமிக்கு வந்து கற்பிக்கும் இந்த ராஜ்யோக தியான பயிற்சியை நாமும் கற்று பலனடைவோம் அடைவோம் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி